தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, வெறும் தொலைக்காட்சி ஊடாக வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியோடு இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் உங்கள் மனதை எழுப்புங்கள். இந்த திருப்பலிக்கு நாங்கள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் பலதரப்பட்ட ஏக்கங்கள், கவலைகள், திட்டங்கள், தோல்விகள், மனதில் ஏற்பட்ட காயங்கள், இவை அனைத்தையும் நாங்கள் இந்த நிமிஷம் சுமந்து வந்திருப்போம். அதை அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆம், எங்களை முழுமையாக அறிந்த தேவன், எங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிற எங்கள் ஆண்டவர் இதோ அண்மையில் உள்ளார் என்று எங்களுக்கு இன்றைய நாளில் செய்தி கூறப்படுகிறது. ஆம், அகமகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் அருகாமையில் உள்ளார் என்று எங்களுக்கு அறைக்கோவில் விடப்படுகிறது. ஆகவே சுமந்து வந்த அத்தனை வேதனை கஷ்டங்களை அவர் பாதம் வைத்து மகிழ்ச்சியான இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம். திருவருகை காலத்தில் நாங்கள் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையில் கால் பதிக்கிறோம். இது மகிழ்ச்சியின் ஞாயிறு, நெகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏனென்றால் ஆண்டவர் இதோ அருகாமையில் உள்ளார். நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் எங்களை வைப்போம். எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த திருப்பலிக்கு எங்களை ஆயத்தம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாய் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உம் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இந்த பெருமகிழ்வோடு மேலான வேண்டுதல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெறவீராக. மோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்று வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மண்டாடுகின்றோம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 35 திருவசனங்கள் 1-6-10. அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிலும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள். அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால்கள் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொள்ளாரின் வழிமுறைகளை கவிழ்த்தி விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுனையினருக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7-10.
சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவர்களை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு ஜீசு மறுமொழியாக, நீங்கள் கேட்டவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேர் பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை கௌதாத்தி ஞாயிறு என்று சொல்வார்கள். அது மகிழ்ச்சி என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. எங்களுக்கு தெரியும், முதல் வாரத்தில் எதிர்பார்ப்பின் ஞாயிறை கொண்டாடினோம், இரண்டாவது வாரத்தில் மனமாற்றத்தின் ஞாயிறை கொண்டாடினோம், இன்று இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறுக்குள் கால் பதிக்கின்றோம். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நற்செய்தி நீங்கள் கவனித்து பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஜேசுவை பற்றி பாலைவனத்திலே பேசிய ஸ்நாபக யோவான், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இல்லையே உங்களுக்கு அழிவு என்று சொல்லி காரசாரமாக பிரசாரம் செய்த அந்த யோவான் இன்று சிறையில் இருக்க பார்க்கின்றோம். சிறையில் இருந்து கொண்டு ஒரு செய்தியை அவரிடத்தில் அனுப்புகின்றார். வர இருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வி. நீதானா மெசியா அல்லது நாங்கள் வேறொருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்ற கேள்வியை அவர் அனுப்புகின்றார். ஆனால் அதற்கு பதிலாக ஜேசு ஒரு விடயத்தை சொல்கின்றார். அதற்கு முன்பாக ஏன் இந்த கேள்வியை இவர் எழுப்ப வேண்டும்? ஏனென்றால் அன்று இருந்த யூத மக்களுள் ஒருவராக இந்த ஸ்நாபக அருளப்பரும் இருந்தார். அவர் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் இங்கே நடக்கிறது வேறு. அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன? தாவீதை போல ஒரு அரசன், யுத்தம் செய்கின்ற ஒரு அரசன், யுத்தம் செய்து மக்களை மீட்கின்ற ஒரு அரசன் தான் பிறப்பார் என்று சொல்லி, வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இவர் கேள்விப்படுவதெல்லாம் அதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. எப்படியாக? ஒரு சமாதான புறாவாக, சாந்தமாக பேசுகின்றவராக, மக்கள் அனைவரையும் அரவணைக்கின்றவராக, எல்லோரையும் ஒன்று சேர்த்து கொண்டு ஒரு இறையாட்சியை கட்டியெழுப்புகின்றவராக இவர் இருக்கின்றதை பார்க்கும் பொழுது இவருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால் ஜேசுவிடத்திலே தம் சீடர்களை அனுப்பி ஒரு கேள்வி கேட்கின்றார், நீர்தானா அல்லது நாங்கள் வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லி. அதற்கு ஜேசு ஒரே ஒரு வரியிலே பதில் சொல்லியிருக்கலாம், நான் தான், போய் சொல்லுங்கள் என்று. ஆனால் அவர் அதற்கு பதிலாக அவர் சொல்கின்ற பதில் என்ன? நீங்கள் இங்கே பார்ப்பதை, இங்கே நீங்கள் கேட்பதை போய் சொல்லுங்கள். எதை போய் சொல்லுங்கள் என்கின்றார்? அவர் சொல்கின்ற பொழுது அழகான சில விஷயங்களை அவர் சொல்கின்றார். பாருங்கள், அவர் சொல்கின்றார், குருடர் பார்வை பெறுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர். இவ்வாறு அவர் சில காரியங்களை சொல்லி அனுப்புகின்றார். இதை போய் சொல்லுங்கள், அவருக்கு புரியும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இன்றைய நாளில் வாசித்த முதல் வாசகத்திலே ஒரு காரியத்தை பார்க்கின்ற பாருங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்ட விஷயம், அந்நாட்களில் பாலைநிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களித்தடைந்து லீலி போல் பூத்துக்குலுங்கும். இவையெல்லாம் சொன்ன பிற்பாடு ஆண்டவருடைய மாட்சியை, நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். ஏனென்றால் கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார், கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இதுதான் அறைக்கூவல், இதுதான் செய்தி. யார் வருவார்? கடவுளே வருவார். இது இறைவாக்கினர் இசையாவினுடைய புத்தகத்திலும் மற்ற இறைவாக்கினர் வாயிலாகவும் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ யார் வருவார்? கடவுள் தான் வருவார். இங்கு இந்த மக்கள் எதிர்பார்த்தது யார்? மெசியா ஒருத்தர் வருவார். அப்போ ஆண்டவர் ஜேசுவுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், இங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன? குருடர் பார்வை பெறுவார். யார் வரும் பொழுது? கடவுள் வரும் பொழுது. முடமானவர்கள் நடப்பார்கள். யார் வரும் பொழுது? கடவுள் வரும் பொழுது. உயிருடன் எழுப்பப்படுவார்கள். யார் வரும் பொழுது? கடவுள் வரும் பொழுது. அப்படி என்றால் யோவானிடத்தில் போய் சொல்லும்படி சொல்கின்றார். என்னவென்றால், நீங்கள் போய் சொல்லுங்கள், இவை எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் நான் மெசியா மாத்திரம் அல்ல, மாறாக கடவுளே உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளட்டும். அவர் மாத்திரமல்ல,
மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இதை சொல்கின்றார். பிரியமான பிள்ளைகளே, அப்படி என்றால் தேடி வந்தவர் வெறும் மெசியா மாத்திரமல்ல, கடவுளே மக்களை மீட்க தேடி வந்திருக்கின்றார் என்ற செய்தியை அழகாக அவர் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய நாளிலே இரண்டாவது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலே ஒரு விஷயத்தை சொல்கின்றார். ஆண்டவரின் வருகைக்காக சகோதர சகோதரிகளே, நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏன் பொறுமை என்றால், பிரியமான பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் வாசித்த பாலை நிலம் வாழ்வு பெறப் போகிறது. எங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் ஒரு பாலைவனமாக இருக்கிறதா? பாலைவனத்தில் சந்தோஷம் இல்லை. பாலைவனத்தில் எப்பொழுதும் ஒரு வாழ்வே கிடையாது, ஒரு வழி கிடையாது. எங்களில் எத்தனை பேர் உண்மையாக ஒரு வழி தெரியாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த வழி தெரியாமல், வழிகள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள் அனுசரிக்கிற பாலைவனத்தில் அங்கே வாழ்வு கிடைக்கும். பொட்டல் நிலம் எல்லாம் மகிழ்வரும். பொட்டல் நிலம் என்றாலே அங்கே ஒன்றும் பயனற்ற நிலம் என்று அர்த்தம். ஆக அந்த இடத்தில் ஒரு பயனுள்ளது நடைபெறும். கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை எல்லாம் நீங்கள் சரிப்படுத்துங்கள், மகிழ்ந்து பேருகை கொள்ளுங்கள் என்ற செய்தி இருக்கிறது. ஆக இது எல்லாம் நடைபெற வேண்டும் என்றால், பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களுக்குள் வருகின்ற அந்த நாளுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் அறைக்கோவல். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அண்மையிலே ஒரு இடத்திலே ஒரு ஒளிவிழா நடந்தது. அந்த இடத்திலே ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. நாடகத்தின் முதல் காட்சியில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு திருமண வீடு. யாருடைய திருமணம் என்றால், பெத்சாயிதா குலத்திலே குணமாக்குவதற்கென்று இருந்த அந்த மனிதனுக்கு திருமணம் நடக்கிறது. அவனுக்கு வயது காட்டப்படுகிறது, அவனுக்கு இப்பொழுது 40 வயது என்று. ஆகவே அவன் சிறு வயதிலிருந்தே அந்த குலத்தில் இருந்ததாக அங்கே காட்டப்படுகிறது. ஆகவே அவன் வயது போன ஒரு இடத்திலே திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திலே ஒரு கதை அடிப்படுகிறது. அவனோடு அவன் ஊரில் சேர்ந்த இன்னொன்றும் பெத்சாயிதா குலத்திலே இருக்கின்றான். அவனை பற்றி விசாரிக்கின்றார்கள். ஒரு அங்கே பேரை வைத்து அந்த பேரை கொடுத்து அவனை விசாரிக்கின்றார்கள். உன்னோடு அந்த பெத்சாயிதா குலத்துக்கு சுகம் பெறுவதற்கு வந்த அந்த மனிதனுக்கு என்ன நடந்தது என்று. இவன் சொல்கின்றான், இவன் குணம் பெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று அவன் சொல்கின்றான். அவனோடு பெத்சாயிதா குலத்தில் இருந்த இன்னொரு மனிதன் 3 நாட்களுக்கு முன்னுக்கு தற்கொலை செய்து கொள்கின்றான். நானும் அவ்வாறு ஒரு முடிவை எடுத்திருந்தேன் என்று சொன்னால் நான் இன்று உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் இன்னொரு 3 நாள் பொறுமையாக இருந்திருந்தால் ஆண்டவர் தருகிற மீட்பை அல்லது சுகமாக்கலை பெற்றிருப்பான் என்று அந்த கதை முடிகிறது. அதிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்றால், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சில நேரத்திலே பிரியமான பிள்ளைகளே, எங்களுக்கு மூச்சு முட்டும் அளவுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்திருக்கலாம். இனிமேல் எங்களால் முடியாது என்ற அளவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வானம் திறந்து இதோ மீட்பளிக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறேன் என்று சொன்னது போல, எங்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே செய்தியை கொண்டு வருகின்ற இந்த நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகிறது. ஆம், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்ற செய்தி. அதனால்தான் இது மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏனென்றால் அவர் அண்டை வந்துவிட்டார், எங்களை மீட்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்தாகிட்டது, இனி மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்வில் நடந்த பழைய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, நடக்காத விஷயங்களிலெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு, இனிமேல் நடக்காது என்று சொல்லி நான் முடித்து போட்டு வைத்திருக்கிற விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வந்து, இல்லை, நடக்கும். ஏனென்றால் பாலைவனத்தில் வாழ்வு கிடைக்கும் என்றால், பொட்டல் நிலங்கள் எல்லாம் பயிர் கொடுக்கும் என்றால், தள்ளாடும் கைகளும் முழங்கால்களும் உறுதிப்பட அவர் செய்வார் என்றால், நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பார்வை கிடைக்கும். ஆம், விவிலியம் சொல்கிறது, பார்வையற்றோர் பார்வை பெறுவார் என்று. உங்களுக்கும் எதிர்காலத்தை நோக்கி ஒரு இருளாக இருக்கிறதா? பார்க்க முடியாமல் படி இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கின்றார், உங்கள் பார்வை சரியானதாக மாறும், உங்கள் எதிர்காலம் நன்றாக தெரியும்.
முடமான கால்கள் எல்லாம் நடக்க தொடங்குகிறது. ஆம், நாங்களும் சில நேரம் முடங்கி போயிருக்கலாம் எங்கள் வீடுகளிலே. இதுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத அளவுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சிக்கல்களுக்கு மேல் சிக்கலோடு இருந்து நாங்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, திடப்படுத்துங்கள், வறண்ட நீளத்தில் நீரோடை பாயும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் இதை நம்பிக்கையோடு திரும்பவும் அறிக்கையிடுவோம். இன்றைய நாளில் தீர்ப்பாளர் சொன்னது போல, அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க வருகின்றார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவருடைய அருளும் மகிழ்ச்சியும் நிறைவாய் எங்களுக்குள் குடிகொண்டு எங்கள் வாழ்வு இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளாக ஈர்க்கப்பட்ட வாழ்வாகவும் மகிழ்ச்சியாக கிறிஸ்தனுடைய வருகையை எதிர்பார்த்து அவர் தர மீட்பை நாங்கள் அனுபவிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்கள் அனைவரும் இப்பொழுது எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிராத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தே எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருகிறே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை அவர் பாதத்தில் வைப்போம். அனைத்தையும் கடந்தவர் இருந்தாலும் எம் உள் உறைபவரான கடவுளே, மெசியாவின் வருகையின் போது ஒரு தலைகீழ் மாற்றம் உருவாகிறது அல்லது ஒரு புதிய பிறப்பு உண்டாகின்றது. இப்படியாக மாற்றம், புதிய பிறப்பு, நிறைவு, மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து கொள்ளவும் உமது வருகையை எதிர்நோக்கியுள்ள உம் திரு அவைக்கு தேவையான ஞானத்தையும் உம் வழிகாட்டுதலையும் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பொறுமையின் சிகரமே எம் இறைவா, உழைப்பின் பயனை அடைய பொறுமையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வழங்கி இறுதியில் நிலைவாழ்வு என்றும் மகிழ்ச்சியை பெற்றிட
இந்த வருகை காலத்தில் எங்களை நாங்கள் உமது வருகைக்காக தயாரிக்க பகைமை மறந்து உறவுகளை புதுப்பிக்க தேவையான உம் ஆசீரை வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எம் மன்றாற்றை கட்டளம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வது எம் உள் மன வேலைதான் என்பதை உணர்ந்து எம் இளைய சமுதாயம் அந்த மகிழ்ச்சியை பெற்று தங்கள் பொறாமை, கோபம், வெறுப்புக்கள், பொய்மை, சுயநலம் ஆகியவற்றை விடுத்து புதிய உருவெடுக்கவும் அவர்களின் உள் மனம் காயங்கள் மறைந்திடவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எம் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளிலிருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூர்ணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எம் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். விஷயவிதமாக வீடுகளில் இருந்து இந்த திருப்பலியோடு கலந்திருக்கிற ஒவ்வொருடைய நோய் நொடிகளை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். மீட்பராம் கடவுள், எங்கள் மத்தியில் இறங்கி நோயை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்தில் விதைப்பாராக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கையை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லட்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு
தமது பிறப்பின் மறைப்பொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தரலும் மேலும் உயர்த்தலும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியனூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மண்டாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் ஏண்டேண்டும் உமக்கு உரியதே கடவுளை அப்பா என்று அழைக்க இயேசு கற்று தந்திருக்கின்றார் நம்பிக்கையோடு அவர் வருகையை எதிர்பார்த்து நாங்கள் ஜெபம் செய்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும்
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவர் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உன்னன்பே மாறாதையா, உம்மன்பொன்றே மாறாதையா, உம்மன்பொன்றே மாறாதையா. உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். உங்க அன்பில் மூழ்கணும், நிழலில் மறையணும். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கை வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், என்னை தம் உள்ளங்கை வரைந்து வைத்தவர். தேங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலையில் இருக்கிறேன். தேங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலையில் இருக்கிறேன். ஆனந்த பழிகளை செலுத்தி கத்தரை நான் பாடிடுவேன். கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்கையாவும் செய்து முடிக்கும் உம் அன்பை துதித்திடுவேன்.
எனக்காயாவும் செய்து முடிக்கும் உம் அன்பை துதித்திடுவேன் அன்பில் மூழ்கனோ நிழலில் மறையனோ உங்க அன்பில் மூழ்கனோ நிழலில் மறையனோ மறவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளங்கையில் வருந்து வைத்தவர் மறவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளங்கையில் வருந்து வைத்தவர் உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ நம் கடவுள் வருவார் நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள் நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம் அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனாக ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய ஆசீரை பெற தலைவணங்கி நாங்கள் மண்டாடுவோம் எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியாய் வளப்படுத்துவாராக இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பின் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாற்றில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளின் வளங்களை பெறுவீர்களாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமென் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள் திருப்பணி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி வரும் நடை கடமை அவர் நித்திய புயங்கள் பொங்கனாதாரமே வணாரிரே வரும் நடை கடமை அவர் நித்திய புயங்கள் உங்க ஆதாரமே இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலம் நமது தேவன் பிரியமான சகோதர சகோதரிகளே எங்கள் ஞாயிறு திருப்பலிகளை வெறும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதற்கு பல்வேறு நபர்கள் தங்களுடைய காணிக்கைகளை உதவிகளை செய்து வருகின்றார்கள் அவ்வாறு இந்த திருப்பலியையும் ஒளிபரப்பு செய்வதற்கு தங்கள் காணிக்கைகளினாலும் ஜபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாய் கிடைப்பதாக அத்தோடு திருப்பலிக்கு போக முடியாத பல்வேறு சூழ்நிலைகளினால் வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியோடு கலந்து இறைவனுடைய ஆசிரை பெற்ற உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இழுத்து